ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொல்கட்டை பண்ணுறது, பால் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு கிளாஸ் ரைஸ் மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நீங்கள் வறுத்துக்கோங்க, நல்லா மாவு சூடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம இப்போ வறுக்கிறோம்னா, நம்மளோட கொல்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு எந்த கொல்கட்டை நீங்கள் பண்ணாலும் மாவை வந்து வறுத்துக்கோங்க. லைட்டாக மாவு வந்து சூடானால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். சூடானோன்னே நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலான தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்தேன், ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லை நீங்கள் 1.5 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன், நெய் போட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானவுடனே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா ஹீட்டானால் போதும். கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் போட்டு நல்லா கலரி வச்சுக்கலாம். அது வந்து கட்டி விழுந்தாலும் பரவாயில்ல, சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பை சிம்மில் வச்சு கலருங்க. ஸோ அந்த ஹீட்லேயே கலருங்க அப்படியே. இப்போ நம்ம கலரியாச்சு, இப்போ எல்லா மாவையும் போட்டாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அது கை வைக்கிறப்போ கை வைக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு இப்போ தான் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டும் நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், இல்லைன்னா ரொம்ப சூடும். அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் நீங்கள் நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிச்சு வச்சுருக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, கையில் மாவு ஒட்டாது. நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்க இப்படி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க, கிராக் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் நான். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை, சும்மா வெல்லம் கரைஞ்சால் போதும். ஸோ இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அதில் உள்ள தூசியை நம்ம எடுக்கிறதுக்காண்டி தான் இப்படி கரைக்கிறோம். இப்போ இந்த வெள்ளத்தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கும். இப்போ கொதிக்கும் போதே நீங்கள் வந்து இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்கும் போதே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கொல்கட்டையை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல சின்ன சின்னதாக கொல்கட்டையா, அதை இதில் போட்டுடலாம். இதில் போட்டிங்கன்னு இதில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா இனிப்பாக இருக்கும். கொல்கட்டை மாவும் நல்லா இனிப்பாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது கரைஞ்சிரும்லாம் நினைக்காதீங்க, கொல்கட்டை மாவு கரையாது. ஏன்னா நம்ம வந்து வறுத்து அடுப்புலேயே வச்சு நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணியை கொதிச்ச தண்ணியிலே அப்படியே நம்ம போட்டு வறுத்து இது பண்ணியிருக்கோம், அதனால் அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கொதிக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். ஸோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகும். இந்த சமயத்தில் நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம்
நம்ம அந்த அரிசி அரிசி மாவை வந்து கலக்கி வச்சுருந்தோம்னா அந்த கலவையை இதில் ஊற்றலாம். ஏன்னா அது வந்து கட் ஆகும், நம்மளோட கொழுக்கட்டையை வந்து நல்லா கட்டியே ஆக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த அரிசி மா அரிசி கலந்து வச்சு அரிசி மாவை வந்து நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம் அதை போ ஊற்றிடுங்க. இது நல்லா நல்லா கட்டியான தன்மையை கொண்டு வரும். அதனால தான் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு இது கூட நீங்கள் வந்து சிறுபருப்பை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு இதையும் சேர்க்கலாம், அது கூட இது கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பையும் நல்லா வேக வச்சு நல்லா குழைய வச்சு மசிச்சு இதில் சேர்க்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டைக்கு. நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் பால் வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் நார்மல் பால் வச்சுருந்தா கூட இதில் ஊற்றலாம் தேங்காய் பால் பதிலாக. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அந்த தேங்காய் தூளை வந்து துருவி போட்டுருங்க தேங்காய் பூவை. இப்போ பாருங்கள் நான் நல்லா கெட்டியான மில்க்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள் நமக்கு எப்படி கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். ஸோ நல்லா கட்டியாகும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஊற்றி ஒரு கொதி சும்மா ஒரு கொதி வர்றது வரைக்கும் கொதிக்க விட்றலாம். இப்போதைக்கு நம்ம துருவிய தேங்காவை துருவி நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு கைப்படி நான் போடுறேன். நீங்கள் நார்மலாக துருவி கூட போடலாம், நான் சும்மா மிக்சியில் போட்டதுனால அது வந்து ஒன்றும் தெரியாது. ஸோ இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கட்டி ஆகுது பாருங்கள். ஸோ இந்த டைம் நம்மள எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. கிளறிட்டு ஒரு 5 minutes நீங்கள் ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 3 minutes இல்லை 4 minutes நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோந்தான் உங்க நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையில் நீங்கள் வந்து சுக்கும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போதே சுக்கும் சுக்குத்தூளும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சுக்கு வேணுன்னா சுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் வச்சு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேங்காய் துருவலை போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.